ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் அனுஸ் கல்னரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நீங்கள் அதிகம் வந்து கேள்விப்பட்டிருக்கவும் மாட்டீங்க. எப்போ நம்ம வீட்டில் செய்கிற ஒரு சமையல் தான், ஆனால் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். எப்போவும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்றத விடவே இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அரைக்கீரை ஒரு சின்ன சைஸ் கட்டு வந்து எடுத்திருக்கேன், நல்லா கழுவி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கையில் அள்ளி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு கை அளவு நம்ம இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கணும். இந்த அளவு கீரை கட்டு தான் நான் இன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன். ஒரு வடைச்சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஆறு சின்ன வெங்காயம், காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய், ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஒரு மீடியமான காரம் தான். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாய் சேர்க்குறீங்க அப்படின்னா வரமிளகாவுக்கு பதிலாக பச்சை மிளகாவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கழுவி வச்சுருக்க கீரையை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு மூணு நிமிஷம் நல்லா கீரையை எண்ணெயில் வதக்குனீங்க அப்படின்னா நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வந்துடும். ஒரு முக்கால் பதம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. இறக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு தடவை எல்லாம் பரட்டி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வேறு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுருங்க. கீரை அப்படியே வடச்சட்டியோடு இருந்தது அப்படின்னா நமக்கு கலர் மாறின மாதிரி ஆகிடும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது அரைக்கிறதுக்கு ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கணும். இப்போ அதே வடைச்சட்டியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, சின்ன சைஸில் நான் ரெண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன், நீங்கள் பெருசாக இருந்தது அப்படின்னா ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த கீரை இது கூட சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயில் நல்லா வந்து இந்த கீரையை போட்டு பெரட்டி எடுங்க. நல்லா அந்த எண்ணெயோடு எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து வச்சிட வேண்டியதுதான். புளி சேர்த்துருக்கிறதுனால இது இன்னும் ஒரு நாள் கூட நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்லாம். புளிச்ச கீரைலாம் நம்ம சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கீரை பருப்போடு சேர்த்து நீங்கள் செய்யும் போது இல்லை கடைஞ்சி வைக்கும் போது சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கிறவங்க கூட இந்த மாதிரி துவையல் மாதிரி செஞ்சு கொடுங்க. இது என்னதுன்னே அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கீரை சூடாக இருக்கும் போதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டு வைங்க. சாப்பிடும்போது நீங்கள் நெய் போட்டு சாப்பிட்றத விடவே கீரை இறக்கி வச்சதும் இந்த மாதிரி நெய் கலந்து விட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சாப்பிடும்போது இது இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்கவே எவ்வளோ வெண்ணெய் மாதிரி இருக்குது பாருங்கள். சாப்பிடும்போது இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுடு சுட சாதத்தோடு இதை வந்து போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இது கொஞ்சம் போட்டோம் அப்படின்னாலே போதும், நிறைய சாதம் வந்து நம்மளால் பிசைஞ்சு சாப்பிட முடியும். இந்த கீரையில் இது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இந்த மெத்தடில் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு வந்து வேலையும் முடியும், டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்டை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.